நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபி எல்லாருமே தம்ப வச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க ஆமாங்க பிக் பாஸ் அல்டிமேட்ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்டாக வந்திருக்க சுஜாவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் இவங்க பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட் டாலிவுட் பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபி அப்டேட் பண்ணிருக்கோம் இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காக அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது

இவங்க நியூ படி வைக்கலையாங்க இவங்க அவங்களுடைய ஃபான்ஸ்க்காக சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்களா இவங்க அக்டோபர் பதினொன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சென்னையில தாங்க பிறந்துருக்காங்க ஆனா இவங்களுடைய ஹோம் டவுன் பாத்தீங்கன்னா கும்பகோணம் சின்ன வயசுல இருந்து அம்மா அண்ட் சிஸ்டர் கூட கூடதாங்க இவங்க வளந்திருக்காங்க அப்பா இருந்தும் இல்லை அப்படின்ற தான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க இவங்களுடைய காதல ஒரு ப்ளஸ் அமைஞ்சிருக்கு வளர்ந்தாங்க படிக்கலையா அதுக்குள்ள காதலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க ஏன்னா இவங்க எயித்து படிக்கும்போதே இவங்களுக்கு சினிமால பட வாய்ப்பு வந்திருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க வீடை ஷிஃப்ட் பண்ணாங்களாம் அந்த ஷிஃப்ட் பண்ணும்போது இவங்க போயிட்டு வரதை

இவங்க எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அப்பாவ பத்தி பேசாத இவங்க ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி பத்தி பேசிருப்பாங்க ஆமா அவர் எங்களுடைய சின்னாதான் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க என்ன பண்ணியிருக்காரு என்னுடைய மகள் தான் அப்படின்னு சொல்லிருக்காரு இப்படி போயிட்டே இருக்கும்போது தான் நடுவுல நிறைய பிரேக் வந்துதாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல ஒரு தான் ஃபர்ஸ்ட் டைமா இவங்களுடைய காதல் கணவரான சிவகுமார் அவர்களை ரெண்டாயிரத்தி ஏழுல மீட் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்துல இது ஒத்து வருமா அப்படின்னுட்டு ரெண்டு பேருமே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க ஒருத்தர் இன்னொருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு

பாக்க நல்ல பையனா தான் இருக்கான் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பமா இருக்கே அப்படின்ட்டு அவங்க அம்மா தயங்கி ரெண்டு பேருடைய வீட்லயும் தெரிஞ்சிருக்கு இவர் அவரோட வீட்டுல பேச அவர் இவங்க கிட்ட பேச அப்ப கூட அவருடைய வீட்டுல ஒத்துக்கவே இல்லையாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு கிட்னி ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அந்த தான் சுஜா அவங்களுடைய ஒர்க் எல்லாம் இருந்தாலுமே அவங்க அம்மா போய் பாப்பாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு நல்ல பொண்ணை தாண்டா பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ண ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டு பேருக்கும் மேரேஜ் முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் என்னங்க ஆத்விக் அப்படின்ற ஒரு அழகான பையன் ரெண்டாயிரத்தி பத்து முதல்ல பறக்கிறாரு இப்ப அவரு எவ்வளவு அழகா பாட்டு பாடுறாரு இது எல்லா வீடியோஸும் நமக்காக ஷேர் பண்ணி தான் வராங்க இவங்களுடைய காதல் இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமைய காரணம் என்னன்னா ரெண்டு பேருக்கும் நடுவுல நல்ல புரிதல் இருக்காங்க ரொம்ப சின்ன வயசுலயே எஜுகேஷன் விட்டுட்டு இவங்க நடிக்க போனதுனால இவங்களுக்கு படிப்பே வராதாம் பெல் எஜுகேட்டர் எல்லாம் கிடையாதாம் அதுக்கப்புறம் படிக்கவும் இல்லையாம் போன் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாதாம் டிரெஸ்ஸிங் சென்ஸ் தெரியாதாம் இது எல்லாத்தையுமே சிவகுமார் அவர்கள் தான் சேஞ்ச் பண்ணாராம் ஆண்களுடைய பாசமே தெரியாம வளர்ந்த இவங்களுக்கு சிவகுமார் ரொம்பவே ஒரு பேம்பரிங்கா இருந்திருக்காரு இப்ப நிறைய மூவிஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சீரியல்ஸ்ல நடிச்சிருக்காங்க டிவி ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணியிருக்காங்க ஜட்ஜஸா இருந்திருக்காங்க ரிவ்யூ வர மாறிட்டாங்க இப்போ அல்டிமேட்ல கால் பதிச்சிருக்காங்க இவங்க இந்த ஷோவை வின் பண்றாங்களா இல்லையான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பயோகிராஃபிலாம் பாக்கணும்னு நினைச்சுங்க உடனே நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க